வணக்கம் நேயர்களே, 2017 முதல் 2020 வரையிலான சனிப்பெயர்ச்சி பலன்களை 12 ராசிகளுக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க போவது தனுசு ராசி. மூலம் பூராடம் புத்திராடம் ஒன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை கொண்ட தனுசு ராசி நேயர்களே, 2014 வருடம் டிசம்பர் மாதம் 16 தேதி முதல் தனுசு ராசிக்கு 7.5 சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக ராசிக்கு 12 இடமான விருச்சிகத்தில் சனி சஞ்சரித்துக் கொண்டிருந்தது. 19/12/2017 அன்று தனுசு ராசிக்கு சனி பகவான் அடியெடுத்து வைக்கிறார். 26/12/2020 வரையிலே தனுசு ராசிக்குள் சனி இருக்கும். இக்காலகட்டத்தை ஜென்ம சனி என்பார்கள். ராசிக்கு 12 இடத்தில் 2.5 வருடமும், ராசியில் 2.5 வருடமும், ராசிக்கு அடுத்த வீடான 2 இடத்தில் 2.5 வருடமும் சனி சஞ்சரிக்கும். இக்காலம்தான் 7.5 சனி எனப்படுகிறது. 7.5 சனியின் முதல் 2.5 முடிந்து 2வது 2.5 இப்பொழுது துவங்குகிறது. ராசியை சனி கடக்க போகும் அடுத்த 3 வருடங்கள் தனுசு ராசிக்கு சனி என்னென்ன பலன்களை கொடுக்கும் என்பது ஒரு புறம் இருக்க, அவரவர் ஜனனகால ஜாதகப்படி தற்போது என்ன தசாபுத்தி நடைபெறுகிறது என்பதை கருத்தில் கொண்டுதான் இப்பலன்களை முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியும். பொதுவாக தனுசு ராசிக்கு சனி தீமை செய்யாது. குருவும் சனியும் சம கிரகங்கள். இரண்டு கூடையவன் தன் வீட்டிற்கு பின் வீட்டில் மறைவதால் பணவரவு குறையும், செலவு அதிகமாகவும் இருக்கும். குருவின் வீடான தனுசை சனி கடக்கும் போது மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தியதில்லை. இருப்பினும் ராசியை சனி கடக்கும் காலத்தில் தடைகள் ஏற்படும் என்பதில் எவ்வித மாற்றமும் கிடையாது. ராசியில் சனி இருக்க போகும் அடுத்த 3 காலங்களிலே சனியின் பார்வை தனுசிற்கு 3 இடமான கும்பம், 7 இடமான மிதுனம், 10 இடமான கன்னி ஆகியவற்றை பார்க்க இருக்கிறது. சனியின் பார்வை நன்மை செய்யாது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. கலத்தரஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் சனி பார்க்க இருப்பதால் ஒரு சில இடர்பாடுகள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது. சுருக்கமாக சொன்னால், இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக தனுசு ராசிக்கு மிகப்பெரிய நன்மையும் நடக்காது, தீமையும் நடக்காது. தசாபுத்தி வலுவாக இருந்தால் சமாளித்து விடலாம், இல்லாவிட்டால் சில சிறு சிறு தடைகளும் இடையூறுகளும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். அடுத்து வரும் ஒரு சில ஆண்டுகளுக்குள் கேதுவும் தனுசு ராசிக்குள் வருகிறது. சனி கேது சேர்க்கை ராசியிலே நிகழ்கிறது. இது உடல் ஆரோக்கியத்தில் சற்று பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நல்ல வேளையாக அந்த நேரத்தில் குருவும் ராசிக்குள் வந்து சனி கேது சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்புகளிலிருந்து சிறிது விடுதலை கொடுக்கும். அடுத்த 3 நிகழவுள்ள கிரக மாற்றங்கள் தனுசு ராசிக்கு சற்று சுமாராகத்தான் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துவது மட்டுமல்லாமல் பொருளாதாரத்திலும் மிகுந்த கவனம் தேவைப்படுகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சனியும் கேதுவும் ஒன்றாக ராசியில் இணையும் நேரத்தில் மிகப்பெரிய பண இழப்புகள் ஏற்படலாம். 13/2/2019 முதல் 26/12/2020 வரையிலான காலத்தில் சனியும் கேதுவும் தனுசு ராசியிலே ஒன்றாக இணைந்திருக்கும். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இது. வியாபாரத்திலே இருப்பவர்கள் மிகவும் கவனமாக தொழிலை நடத்த வேண்டும். மிகப்பெரிய அளவில் பண இழப்பு ஏற்படுவதற்கும், தீ விபத்துகள் தொழிற்கூடத்தில் நடைபெறுவதற்கும், அல்லது வேறு விதத்தில் பெரிய நஷ்டம் ஏற்படுவதற்கும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் உள்ளது. புதிய முதலீடுகள் செய்வதை இத்தருணத்தில் முழுமையாக தவிர்த்துவிட வேண்டும். அதிக வட்டிக்கு கடன் வாங்குவது அறவே கூடாது. தொழிலை விரிவுபடுத்துதல், புதிய இயந்திரங்களை அதிக விலை கொடுத்து இறக்குமதி செய்தல், தொழில் தொடர்பான விஷயங்களிலே தடாலடியாக அவசரப்பட்டு முடிவெடுப்பது, அகலக்கால் வைப்பது போன்றவை ஆபத்தானவை. தொழில் கூட்டாளிகள் ஒரு சிலருடன் உங்களுக்கு ஒத்துவராமல் இருக்கலாம். தொழிலில் பெரிய மாற்றங்கள் எதுவும் செய்யாமல் தற்போதுள்ள நிலையிலேயே நீடித்து கொண்டிருப்பது நல்லது. அசையா சொத்துக்கள் வாங்குவதாக இருந்தால் 2021 வாங்கலாம். அதுவரையில் புதிதாக எதுவும் அசையா சொத்துக்கள் வாங்க வேண்டாம். பூர்வீக சொத்து தொடர்பான குடும்ப பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அது தானாக முடிவுக்கு வரட்டும் என்று விட்டுவிடுங்கள். அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் குடும்பத்தாரை சொத்து விஷயத்தை பேசி தேவையில்லாமல் பிரச்சனைகளை விலைக்கு வாங்க வேண்டாம். அது என்றைக்கு முடிவுக்கு வருகிறதோ வரட்டும். வேலை பார்க்கும் அலுவலகத்தில் உங்கள் நாற்காலி எப்பொழுதும் ஆட்டம் கண்டுகொண்டே இருக்கும். நீங்கள் யார் வம்புக்கும் போகாமல் உங்கள் வேலையை பார்த்து கொண்டிருந்தால் கூட உங்கள் மீது யாரேனும் மொட்டை பெட்டிசன் போட்டுக்கொண்டே இருப்பார்கள்.
உங்கள் நேர்மைக்கும் திறமைக்கும் விடப்படுகின்ற சவாலாக பல விஷயங்கள் அலுவலகத்தில் நடைபெறும். பதவி உயர்வு கிடைக்காமல் இருக்க என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ அதை உடன் பணிபுரிபவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். உடன் வேலை செய்கின்ற நண்பர்கள் போல் பழகுகின்ற சிலர்தான் இத்தனைக்கும் காரணம் என்று கடைசியிலே தெரிய வரும்போது மனம் வேதனைப்படாமல் என்ன செய்ய முடியும்? ஜென்மசனி நடைபெறும் அடுத்த 3 ஆண்டு காலத்திற்கு யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருப்பதுதான் மிகவும் அவசியம். அலுவலகத்தில் வேலைப்பழு மிக மிக கடுமையாக இருக்கும். ஆனால் அவற்றை கண்டு அழுக்காமல் சளைக்காமல் உங்கள் கடமைகளை வெகு சிறப்பாக செய்து கொண்டிருப்பீர்கள். கரும்பை சக்கை பிழிவது போல் உயர் அதிகாரிகள் உங்களை வேலை வாங்குவார்கள். நீண்ட நேரம் கண்விழித்து வேலை பார்த்து கடமைகளை சரிவர செய்து விடுவீர்கள். உங்களிடம் எப்படியாவது குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட எந்தவித குறையும் குற்றமும் கண்டுபிடிக்க முடியாமல் திகைத்து போய் நிற்பர். கடும் உழைப்பும் திறமையும் நேர்மையும் உங்களை காப்பாற்றும். குடும்பத்தில் சிறு பிரிவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. ஏழரை சனியும் அஷ்டம சனியும் கணவன் மனைவியை பிரித்து வைத்து விடும் என்பார்கள். தசாபுக்திகள் நன்றாக இருந்தால் சண்டை போட்டுக் கொண்டு பிரிய மாட்டீர்கள். மகிழ்ச்சியாக டாடா சொல்லிவிட்டு அயல்நாடு சென்று விடுவீர்கள். ஆக மொத்தம் வீட்டு சாப்பாடு கிடையாது. தசாபுக்திகள் ஏடாகூடமாக இருந்தால் நீதிமன்றம் வரை செல்ல வேண்டி வரும். கடைசியில் பார்த்தால் எந்தவித பெரிய பிரச்சனையுமே இருக்காது. நீயா நானா ஒரு கை பார்த்து விடலாம் என்னும் ஈகோ போராட்டத்திலே பல குடும்பங்கள் அழிவது சனியின் சுழற்சியில் ராசியை அது கடக்கும் போதுதான். எனவே எந்த விஷயமாக இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்தவும் விட்டு கொடுத்து போகவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு பெரும் இன்னல்களை தரவிருப்பதால் தன்னம்பிக்கையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ கற்றுக்கொண்டால் பெரும் பாதிப்புகளிலிருந்து நீங்கள் தப்பலாம். மேலும் ஜென்மசனி நடக்கும் இக்காலத்தில் பிரதோஷ நாட்களில் மாலை வேளையில் ஸ்ரீ காளகஸ்தி சென்று அங்கு அருள்பாலிக்கும் ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர் ஞானப்பிரசூனாம்பிகை சன்னதிகளில் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். பஞ்சபூத ஸ்தலங்களில் காற்று தலமாக விளங்கும் ஸ்ரீ காளகஸ்தியில் ஈசன் ராகு அம்சமாகவும் அம்பிகை கேதுவின் அம்சமாகவும் விளங்குகின்றனர். இத்தலத்திற்கு அனைவருமே சென்று வழிபடலாம். அதிலும் தனுசு ராசியினர் அடுத்த 3 ஆண்டுகளில் எவ்வளவு முறை முடியுமோ அவ்வளவு முறை சென்று வழிபட்டு வர வேண்டும். அத்தலத்திற்கு செல்வதற்கு முன்போ அல்லது அங்கு வழிபட்ட பின்போ பிற தலங்களுக்கும் செல்லலாம். 3 பாடல் பெற்ற சிறப்புமிகு சிவத்தலங்களுள் ஸ்ரீ காளகஸ்தியும் ஒன்று. சனி பகவான் நமக்கு அதிக நன்மையை செய்வதற்காக அங்கு சென்று ஈசனையும் அம்பிகையையும் வழிபட்டு விட்டு வர வேண்டும். பிரதோஷ நாளன்று மாலை நேரத்தில் அந்த தலத்திற்குள் நீங்கள் இருந்தாலே போதும், அதுவே ஒரு பரிகாரம்தான். நவகிரக சந்நிதி இல்லாத மிகச்சில சிவத்தலங்களுள் ஸ்ரீ காளகஸ்தியும் ஒன்று. மூலவரான சிவபெருமானின் திருமேனியிலே 9 படிகள் கொண்ட ஏணி போன்ற தங்கத்தாலான ஒன்றை அணிவித்திருப்பார்கள். ஸ்ரீ காளகஸ்தி செல்பவர்கள் மூலவர் சன்னதியில் உற்று நோக்கினால் சிவலிங்க திருமேனி மீது நவகிரகங்களும் 9 படிக்கட்டுகளாக அமைந்திருக்கும். நவகிரகங்களையும் தனக்குள் அடக்கி கொண்டிருப்பவர் ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர். 27 நட்சத்திரங்களும் அந்த 9 தங்க படிக்கட்டுகளிலே பொறிக்கப்பட்டிருக்கும். எனவேதான் அனைத்து ராசிக்காரர்களும் அனைத்து நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் 9 கிரகங்களில் எந்த கிரகத்தாலும் தீமை ஏற்படாமல் இருக்க காளகஸ்தி ஈசனை வழிபடுவது காலம் காலமாக நமது முன்னோர்களால் செய்யப்பட்டு வருகின்ற அற்புதமான பரிகாரமாகும். நாமும் அதையே செய்யலாம். அதன் மூலம் சனி பகவானின் இன்னல்களிலிருந்து சற்று விலக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. அடுத்த பதிவில் மகர ராசிக்கான விரிவான சனி பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். மற்ற ராசிகளுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை தெரிந்து கொள்ள திரையில் உள்ள சேனல் ஐக்கானை கிளிக் செய்யவும். நன்றி.